Hi guys, I'm Nitish. Welcome to GNK Birds World. Guys, we have a video about Budgies and colour mutuation. Budgies are very colour, but you can see that this is a variety of mutuation. That's why we have a lot of breeders. Blue color na in the rate, pacha color na in the rate, and the money sulwanga. Pechabli overthang of the sulwanga, overthang of the solamatang, normula, epi, wicker rate, lame, munutambade, over color non or abdin puiranga. And over color, color ku etamario, or look wickeranga, apudu was silacadilla irkude. Ipe in the image la patina motan all bird rikude, and then all budgies color rike, other grey, mauve, cobalt, upper sky, idelame blue variety or sendeza. இப்ப இந்த கிரே கலர்லாம் கிடைக்கிறது கஷ்டம், ஒவ்வொரு கடையில் தான் அப்படி கிடைக்கும். நான் சில பேர்டு, அதான் இப்போ என்கிட்ட ஒரு 10 பேர்டு வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன கலர்னு நான் காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட இது வந்து கிரே. இந்த கிரே எப்போ வாங்கினா கிட்டத்தட்ட வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, வின்டர் சீசனில் அது இறந்துருச்சு. ஸோ இது ரொம்ப சூப்பரான கலர், ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ. இது பேருக்கு தான் ப்ளூ கலர்னு சொல்லுவோம், ஆனால் இதுவும் ஒரு கலர் தான், ஸ்கை ப்ளூ. இது வந்து கோபால்ட்டு. இது வந்து நார்மலாகவே எல்லா கடையிலையும் கிடைக்கிற பஜ்ஜிஸ் தான். இந்த வெரைட்டியில் வந்து என்கிட்ட மேலும் இருக்குது, ஃபீமேல் இருக்கும், ஒரே பேர் தான், இது ரெண்டுமே ஒரே தான். அடுத்து வந்து ஆப்லைன். ஆப்லைன் வந்து இதுதான் முக்கியமாக ப்ரீடர் ரேட் ஹெச்சு. நார்மல் பேர் வந்து 350, இது கிட்டத்தட்ட 400 450 வரைக்கும் விற்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆப்லைன்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ளூ கலரில் பாருங்களேன், ப்ளூ பஜ்ஜிஸில் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கும் அந்த மார்க்கிங்ஸ்லாம், அதாவது நடுவில் கேப் விட்டு அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆப்லைன் சொல்லுவாங்க. என்னோட காலனி ப்ரீடிங் செட்டப்பில் வந்து இந்த ஆப்லைன் நான் வச்சுருந்தேன், ப்ளூ கலரு. இது ஒரு வழியில் பறந்துருச்சு, எப்படின்னா நான் தேனை வைக்கப்போ அந்த கேப்பில் பறந்துருச்சு. இது ரொம்ப சூப்பரான பொடி, என்கிட்ட ரொம்ப ப்ளூ கலர் இதே மாதிரி தான் இருக்கும் அச்சஸில். அப்போல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, இது ஆப்லைனு இது காபால்ட்டு அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் வந்து இந்த பேர்டை வந்து பெட் ஷாப்பில் நார்மல் ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ஒவ்வொருத்தங்களுக்கு பட்சாப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா தேடி பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கும். அடுத்தது வந்து க்ரீன் வெரைட்டி. இது வந்து ஒரு 4 வகையான க்ரீன் இருக்குது, அதாவது க்ரே க்ரீனு, ஆலிவ் க்ரீனு, டார்க் க்ரீனு, லைட் க்ரீனு. டார்க் க்ரீனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், லைட் க்ரீனும் கிடைக்கும். க்ரே க்ரீன் கொஞ்சம் கஷ்டம், ஆலிவ் க்ரீன் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். பெட்ஷாப்லலாம் ஒன்று ரெண்டு கடையில் தான் அந்த ஆலிவ் க்ரீன்லாம் கிடைக்கும், அது ரொம்ப திக்காக இருக்கும். நான் மொதல் அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி கூண்டை வளர்த்தினேன், அது ஃபஸ்ட்டு நான் அந்த ஆலிவ் க்ரீன் மேல் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கும், கலர் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா ஓரளவுக்கு செம்மையாக இருக்கும். க்ரீன்லேயே எல்லாத்தோட இந்த ஆலிவ் க்ரீன் செம்மையாக இருக்கும் பார்க்கவே, கிடச்சா வாங்குங்க. இப்போ இந்த பஜ்ஜி வந்து நம்ம கூண்டில் இருக்கிறது, அதாவது க்ரே க்ரீன். இது வந்து லைட் க்ரீன் இல்லை, க்ரே க்ரீன் நல்லா தெரியும். லைட் க்ரீன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதே மாதிரி திக் க்ரீன் உங்களுக்கே தெரியும், ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ வர்றது வந்து இது டார்க் க்ரீன், அது ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ டார்க் க்ரீனு இது வந்து ஏன்ட்ட இருக்கிறது தான். அடுத்தது வந்து ரிசஸிவ் பைடு. இது வந்து பைடோட சேர்ந்தது, பஜ்ஜிலேயே பைடு வகையோட சேர்ந்தது. இப்போ இருக்க பஜ்ஜிஸ் வந்து எனக்கே இந்த கலர் தெரியல, உங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ரிசஸிவ் பைடுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையிலே தெரியல, ஒரு 100% என்னால் கேரண்டியாக சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பைடு, டாமினேட் பை, அதாவது வந்து ட்ரை கலரில் இருக்கும், பின்னாடி வந்து மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும், அதுதான் பைடுன்னு சொல்லுவாங்க. பேக் சைடில் வந்து டாட் டாட்டாக இருக்கும், பிளாக் டாட்ஸ் இருக்கும். இது ஒயிட்டில் இருந்தாலும் சரி, ப்ளூ கலர் குருவியாக இருந்தாலும் சரி, எல்லோ கலர் குருவியாக இருந்தாலும் சரி, அதுதான் பைடோடு சேர்ந்தது. அடுத்தது வந்து கிளியர் விங்கு, க்ரே விங்கு, டைல்யூட்டு, சினமான். என்னடா இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னா, இது உண்மை தான், எனக்கே இதை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெட் ஷாப்லலாம் ப்ளூ கலர் குருவி, க்ரீன் கலருக்கு பஜ்ஜி இப்படி தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் ப்ளூ கலர்லேயும் இவ்வளோ இருக்குது, அது இவ்வளோக்கு பேர் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னோடய பஜ்ஜிஸ் கலெக்ஷனில் வந்து இது எல்லாமே இருக்குது, அதாவது இந்த கிளியர் விங் மட்டும் இல்லை, டைல்யூட் இருக்குது, சினமான் இருக்குது, கிரேவிங் மூணுமே இருக்குது. எப்படி பார்த்தோன்னா இந்த ஃபோட்டோ நல்லா உத்து பார்த்து என்னோடய பஜ்ஜியோட கம்பேர் பண்ணி தான் பார்த்தேன், அது இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கிரேவிங், இது உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்களா, பின்னாடி மார்க்கிங்கு முன்னாடி, இதுதான் கிரேவிங்கு. அடுத்து வந்து டைல்யூட்டு, ரொம்ப லைட்டாக இருக்கிறது தான் டைல்யூட்னு சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் ஓனாக தெரியுது. இது வந்து சினமா, இது கலர் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இப்போ நான் இந்த மூணு ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன், கம்பேர் பண்ணி காமிக்கிறேன்.
இது எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் முன்னாடி வேணால் போய் பாருங்கள், அதாவது ஒரு 10-15 செகண்ட் முன்னாடி போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோவை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். கிரேவிங் எது, சினமான் எது, ஸ்பிளிட் எது, சாரி ஸ்பிளிட்லெஸ் டைல்யூட்டு, இது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த பழைய ஃபோட்டோவும் இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். என் இதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாக தான் இருக்குது. இந்த பஜ்ஜி வந்து டபுள் ஃபேக்டர், அதாவது டாமினேட் பைடு, டபுள் ஃபேக்டரில் டாமினேட் பைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த எல்லோ ஃபேஸ், அது வந்து நான் வளர்த்திருக்கேன், அதாவது எங்கள் அண்ணன் வீட்டில் வளர்த்திருக்கோம். இந்த ஒயிட் வந்து கிடைக்கவே கஷ்டம், அது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெரைட்டியில் உங்களுக்கு சிக்கெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துங்க, வளர்த்தி ப்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. இப்போ பஜ்ஜீஸில் இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ கலர்ஸு, இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் கண்டிப்பாக. என்கிட்ட வந்து வெறும் 5 பேர் தான் இருக்குது. இந்த 5 பேரில் ஒரு 10 குருவி, இதில் இத்தனை கலர் நான் வச்சுருக்கேன்னா, அப்போ உங்கள் நீங்கள் வளர்த்துறவங்க ப்ரீடர்ஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது, ரெயின்போ பஜ்ஜீஸு, ஸ்பேங்கு, இன்னும் நிறையாலாம் இருக்குது. மியூச்சுவேஷன் இன்னும் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அல்பினோ லூட்டினோ. அல்பினோ என்னென்னா ஒன்றும் இல்லை, ப்யூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது அல்பினோ, ப்யூர் எல்லோவாக இருந்துச்சுன்னா அது லூட்டினோ. இதுதான் இதோட ஒரிஜினல் நேமு. அதே மாதிரி கிரிமினோ, கிரிமினோனா ஒன்றும் இல்லை, எல்லோவும் ஒயிட்டும் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும், அதுதான் கிரிமினோன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு பஜ்ஜியுமே நீங்கள் நார்மலாக பெட் ஷாப்பில் வாங்கினாலும் ரேட் இச்சு தான். இது கிட்டத்தட்ட கரூர்லலாம் 600 வரைக்கும் பேர் போகுது ரேட்டு. நீங்கள் இருக்கிற ஊரில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதே இது கிடைக்கிறது ஓரளவுக்கு ஈஸியாகவும் கிடைக்கிது, ப்ரீடர்ட்டையும் கிடைக்கும், பெட் ஷாப்லேயும் கிடைக்கும். இது ப்ரீட் பண்ணால் சிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ரெட் ஐ தான் தேவையில்லை, வேறு எந்த குறி போட்டாலும் சிக்கு ரெட் ஐயாகவே கிடைக்கிது. ஏன்னா என்கிட்ட நார்மல் பேர்லேருந்தே எனக்கு ரெட் ஐ சிக்கெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 10-10லேருந்து ஒரு 15 சிக்கு எடுத்திருப்பேன் நார்மல் பேர்லேருந்து. என்கிட்ட ஒரு ரெட் ஐக்கு பேர் கூட இல்லை, நார்மல் பேர்லேருந்து எடுத்துருப்பேன். அது எப்படின்னு நான் ரெட் ஐ பஜ்ஜியை பற்றி வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், ஒரு வீடியோ அதுக்குன்னே போடுறேன். அடுத்து வந்து நார்மல் பஜ்ஜி, இது நார்மலாகவே எல்லாத்துலேயும் கிடைக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேங்கிள். ஸ்பேங்கிள்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து பின்னாடி மார்க்கிங் வந்து நல்லா திக்காக இருக்கும், அதாவது பார்டர் பார்டராக ஒரு கர்வ் கர்வாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், இது பார்க்கவே அழகாக இருக்கும். இது நார்மல் மியூச்சுவேஷன்லேருந்துலாம் இது கிடைக்காது. ஆனால் இதுக்குன்னு ஒரு ஃபேக்டர்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போ நார்மல் பஜ்ஜிக்கு இன்னொரு ஆஃப்லைன் இந்த மாதிரிலாம் போட்டால் கூட கிடைக்கும். ஆஃப்லைன் இல்லை, சாரி, இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், எந்தெந்த பஜ்ஜி எது மாதிரி கூட சேர்ந்தால் சிக்கு எப்படி வரும் அப்படிலாம் நான் ஒரு வீடியோவே தனியாக போடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட பேரே இது 800 ரூபாலேருந்து 900 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி தான் ப்ரீடர்ட்டை விற்றுட்டுருக்காங்க. இது நார்மலாக பெட் ஷாப்பில் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்குங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது எல்லாமே ஸ்பேங்கிள் தான், சாரி, இது எல்லாமேனா சொல்ல முடியாது. இந்த க்ரீன் கலரில் இருக்குது ஸ்பேங்கிளு, இந்த க்ரே வந்து ஸ்பேங்கிளு, இந்த ரெண்டு கலர் வந்து ஸ்பேங்கிளு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் ஃபோட்டோவில் பின்னாடி மார்க்கிங் இருக்கும். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஸ்பேங்கிள் தான் இது அப்படின்னு. இதெல்லாம் பெட் ஷாப்பில் கிடச்சா கண்டிப்பாக வாங்க. நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ருக்கேன், ஒரு ஸ்பேங்கிள் பேர் ஒன்று வாங்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு தான் காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். நான் வாங்கினோடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது மேல் ஃபீமேல் எப்படி எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நானும் கலர்ஃபுல்லாக தான் வாங்குவேன் கண்டிப்பாக. முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், நான் நல்லா நீட்டாக சூப்பராக தான் வாங்க பார்ப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக வாங்கி அது ப்ரீட் பண்ணுவோமே, கண்டிப்பாக அது ப்ரீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அதுலேருந்து சிக்கு எப்படி வரணும்னு நான் ரொம்ப நாள் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பஜ்ஜீஸ் என்னென்ன கலர்னு தெரிஞ்சால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விடுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பஜ்ஜீஸ் என்ன வெரைட்டி, என்ன மியூச்சுவேஷன் சேர்ந்ததுன்னு நல்லா நீங்களே உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். அந்த ஃபோட்டோவை நான் காமிச்ச ஃபோட்டோ வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.